இப்ப எதுக்கு அடுத்த பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுக்கறிய? சந்தேகமா இருக்க. உங்க பொண்டாட்டிக்கு சேலை எடுத்து கொடுத்தீங்கன்னா அது உங்க உரிமை, புரியல? பிரைவேட் செக்டர்ல 12 மணி நேரம் வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன, 8 மணி நேரம் வேலை பார்த்தா உங்களுக்கு என்ன? உங்க ஆளுங்களை முதல்ல கவனிங்க சார், அவங்கள முதல்ல முழுசா வேலைக்கு வர சொல்லுங்க, 8 மணி நேரம் முழுசா வேலையை பார்க்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நீங்க இங்க வந்து தொட்டில ஆட்டலாம். அதே மாதிரி இந்த 8 மணி நேரம் வேலை பார்க்கறது 12 மணி நேரம் அவன் விருப்பப்படி பார்த்தா ஓகேன்றீங்கல்ல, அதே மாதிரி அவனா பார்த்து எனக்கு சம்பளத்தை இவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு கராரா கேட்டா கம்பெனி கொடுக்கணும், அந்த சட்டத்தை சேர்த்து போடுறீங்களா? ஆட அது கூட வேணாப்பா. பிரைவேட் ஆபீஸ்ல வேலை பார்க்கற இந்த 12 மணி நேரம் வேலை பார்க்கற கம்பெனி எல்லாம் குறைஞ்சபட்சம் 20-25 ரூபா கொடுக்கணும் எல்லா எம்ப்ளாய்க்கும். சந்தோஷமா வேலை பார்த்துட்டு போறேன், உடம்பு சரியில்லை, 12 மணி நேரமா வேலை பார்க்கறேன்னா உடம்பு எப்படி போகும்? உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில போய் படுத்தா அவனுக்கு அத்தனை செலவு அந்த கம்பெனியத்துக்கும், ஒருவேளை செத்து போயிட்டானா புள்ள குட்டியில தத்துறதுக்கும் சேர்த்து போடுவியலா? அதே லொகேஷனு அதே மூஞ்சி சி தூ அப்படின்னு நீங்க ஃபீல் பண்றது எனக்கு புரியுது. இருந்தாலும் எனக்கு வேற வழி இல்லை, பக்கத்து வீட்டுக்கு போகலாம், ஆனா எந்நேரமும் வீட்லயே உட்கார்ந்துருக்கேன், அதுதான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு சட்ட முன்வடிவு சட்டமன்றத்தில் வந்து எடுத்து வந்திருக்காங்க, என்ன அப்படின்னா 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம். அதுலதான் ஒரு கொஸ்டின், 12 மணி நேரம் வேலை பார்க்கணுமா 12 மணி நேரம் வேலை பார்க்கலாமா? இதுதான். ஆனா அவங்க இப்ப என்ன சொல்றாங்கன்னா 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம் தொழிலாளர் விருப்பப்பட்டால், விருப்பப்பட்டால். ஆமா ஆமா, இங்க எல்லாரும் அவவே வந்து காத்துக்கிட்டு கிடக்குறாங்க. இல்ல சார், என்ன சார், 8 மணி நேரம் முடிஞ்சோட வீட்டுக்கு போக சொல்றீங்க, நான் வந்து குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் வேலை பார்க்கலன்னு எனக்கு தூக்கம் வராது. அப்படி எவனாவது வந்து உங்ககிட்ட சொன்னா எல்லாம் என்ன? அதுவும் ஒன்லி பிரைவேட் கம்பெனிஸ், கவர்மெண்ட் ஆபீஸுக்கெல்லாம் கிடையாது, பிரைவேட் கம்பெனி. எனக்கு தெரிஞ்சு அது வந்து இந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரியாக தான் இருக்கும். இந்த லேபர்ஸ் எல்லாம் ஒர்க் பண்ணுவாங்கல்ல, இந்த ப்ரொடக்ஷன்ஸில், அது தெளிவாக சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டிலேருந்து வந்து இங்கே வியாபாரம் பண்ணணும்னு நினைக்கிற, அதாவது உற்பத்தி பண்ணணும்னு நினைக்கிற அந்த கம்பெனிகளுக்கு தொழிலாளர்கள் விருப்பப்பட்டால் 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம். அவன் அசால்ட்டாக உள்ள வேலைக்கு எடுக்கும் போதே சொல்லுவேன், தம்பி குறைஞ்சபட்சம் 12 மணி நேரம் நீங்கள் வேலை பார்க்கலாம், அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கறது உங்கள் இஷ்டம், நாங்கள் தடுக்க மாட்டோம் பாய். அவன் அப்படித்தான் சொல்லி எடுப்பான் மோஸ்ட்லி. இப்போவே அவன் கார்பரேட்டில் மேனுஃபேக்சரிங் விட்டுருக்கேன், கார்பரேட்டில் உட்காந்துருக்கவன் குறைஞ்சபட்சம் 16 மணி நேரம் வேலை பார்த்துட்டு இருக்கான், வீட்டில் 8 மணி நேரம், ஆஃபீஸில் 8 மணி நேரம். இப்படித்தான் அவங்க லைஃப் ஓடிட்டு இருக்கு. நான் தெரியாம தான் கேட்குறேன், இப்போ இந்த பிரைவேட் கம்பெனி அடுத்தவன் பொண்டாட்டி மேலே உங்களுக்கு என்ன அவ்வளோ அக்கறை? உங்கள் பொண்டாட்டியை முதல்ல பாருங்க சார், புரியல? பிரைவேட் கம்பெனிக்கார மேலே என்ன அவ்வளோ பிரியம்? கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு வாங்க, ஏற்கனவே அவங்க 8 மணி நேரம், அதை வாரத்துக்கு 2 நாள் லீவு, கவர்மெண்ட் ஹாலிடே லீவு, இது இல்லாமல் வந்து சம்மர் ஹாலிடே லீவு, எவ்வளவோ போடுறீங்கல்ல, அது எல்லாத்தையும் காம்பன்சேட் பண்ணுற மாதிரி வாரத்துக்கு 5 நாளும் 12 மணி நேரம் வேலை வாங்குங்க. மக்களுக்காக தானே உழைக்கிறாங்க, அதை செய்யலாமில்ல, அதை மட்டும் ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? இப்போ எவனாச்சும் ஒருத்தன் பப்ளிக்கில் எவனாச்சும் ஒருத்தன் உங்கள் காலில் விழுந்து, ஐயா எங்களை தயவு செய்து வந்து இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு எவ்வளவு மனு கொடுக்குறாங்க, என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு அது என்ன ஏதுனாலும் விவாதிச்சிருக்கீங்களா உள்ளுக்குள்ளே? அதெல்லாம் அதை பற்றிலாம் நாங்கள் கவலையே படம் பண்ணுறோம், எங்களுக்கு எங்கேயது என்ன வரணுமோ அது வந்துட்டா நாங்க பண்ண வேண்டியதை பண்ணிட்டு போறோம், நீங்க குடுத்தியலா அப்படின்னு கேப்பாய். இப்போ எனக்கு இன்னொரு டவுட் என்னன்னா, ஒருவேளை இந்த பிரைவேட் கம்பெனி எல்லாம் உள்ளுக்குள்ள பார்ட்னர்ஷிப்ல உங்க ஆளுக உட்கார்ந்து இருக்காங்களோ அப்படின்ற ஒரு டவுட் இருக்கு. உங்க ஆளுகன்னா நீங்க மட்டும் இல்ல, எல்லாரும் கூட்டு தானே, நீங்க வந்து அவங்க வருப்பாங்க அவங்க வந்து இது எல்லாரும் கூட்டு தானே. தொழில்னு பணம்னு வந்துட்டா நம்ம பாக பிரிவினையே பாக்குறது கிடையாதுல்ல. அதே மாதிரி இப்போ பிரைவேட் இந்த அதாவது டைம் வந்து ஏற்றுறதை மட்டும் வந்து விலாவரியாக படிச்சியில், அதே மாதிரி அவன் விருப்பப்பட்ட சம்பளத்தை ஏற்றி கொடுத்து ஏற்றி கேட்டால் அவன் கொடுப்பேன், சம்பளத்தை ஏற்றி கேட்டால் அந்த சம்பளத்தை கொடுக்கணும் கம்பெனி அப்படின்னு எங்கேயாச்சும் ஒரு வரி சேர்த்துருக்கிய? வேலை பார்க்கறத மட்டும் சேர்த்து வச்சிருக்கிய? அதுக்கு வழி இல்லைல்ல. அதே மாதிரி அவனுக்கு பென்ஷன், இஎஃப், எல்ஐசி, இன்சூரன்ஸு, லொட்டு லொஸுக்கு அவனுக்கு ஏதாவது கிடைக்கும், ஃபேமிலி இன்சூரன்ஸ் அது போட்டு வச்சிருக்கிய? ஒரு மயிலும் கிடையாது, ஒன்றும் இல்லை சார். கவர்மெண்ட்ல எப்படி ஏத்துறீங்கல்ல, விருப்பப்பட்டா அவன் 12 மணி நேரம் வேலை பார்க்கலாம், சரி. கூடவே
பிரைவேட்ல வேலை பார்க்குற ஒவ்வொருத்தனுக்கும் குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும். பிரைவேட் கம்பெனி எந்தெந்த கம்பெனிலாம் 12 மணி நேரம் வேலை பார்க்குறோம், குறைஞ்சபட்சம் 20,000 ரூபாய். அதே மாதிரி மாதம் வருஷம் இன்க்ரிமெண்ட் போடணும். அவனை அவ்வளோ சீக்கிரம் வேலையை விட்டு தூக்கக்கூடாது. பண்ண முடியும், இதையெல்லாம் பண்ணிட்டு நீங்கள் இந்த பக்கம் ஓடியாரணும். நீங்கள் மாட்டு துப்பு 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 துப்புன்னு ஓடி வந்துக்கிட்டு இருக்கிய, எவனை பிடிச்சி தள்ளியோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிய? ஒருவேளை அப்படி ஏதாவது 12 மணி நேரம் வேலை பார்த்து அவனால் முடியலை அப்படின்னு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வந்து அவனுக்கு இலவசமாக சிகிச்சை பார்ப்போம், இல்லைன்னா பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு அதே எந்த கம்பெனியில் வேலை பார்க்கணும் அந்த கம்பெனி அந்த மருத்துவ செலவை எடுத்துக்கும், அவன் புள்ள குட்டியில் படிக்க வைக்க சொல்ல முடியும். இதே வேலை பார்க்கறது மட்டும் உங்களுக்கு வேணும்ல.